தென்காசி எம்எல்ஏ பழனி நாடார் பிறந்தநாள், முக்கிய பிரமுகர்கள் வாழ்த்து. தென்காசி சட்டமன்ற உறுப்பினரும் தென்காசி மாவட்ட காங்கிரஸ் கமிட்டி தலைவருமான பழனி நாடார் தனது 69வது பிறந்தநாள் விழாவையொட்டி இன்று December 7 தென்காசி காசி விஸ்வநாதர் திருக்கோவிலில் மாவட்ட காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகளுடன் சாமி தரிசனம் செய்தார். ஐயாபுரம் ஊராட்சி ஒன்றிய துவக்கப்பள்ளியில் குழந்தைகளுக்கு இனிப்பு வழங்கினார். ஐயாபுரம் மற்றும் பாவூர் சத்திரத்தில் உள்ள பெருந்தலைவர் காமராஜர் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். மகிளா காங்கிரஸ் சார்பில் கலிங்கப்பட்டியில் முதியோர் இல்லத்தில் மதிய உணவு வழங்கினார். இதைத் தொடர்ந்து சுரண்டையில் உள்ள கட்சி அலுவலகத்தில் பழனி நாடார் எம்எல்ஏவை கட்சி நிர்வாகிகள் முக்கிய பிரமுகர்கள் சந்தித்து சால்வை அணிவித்து பிறந்தநாள் பரிசுகளை வழங்கி வாழ்த்து தெரிவித்தனர். சுரண்டை அலுவலகத்தில் மாவட்ட பஞ்சாயத்து தலைவி தமிழ்ச்செல்வி சுபாஷ் சந்திரபோஸ், மாவட்ட பஞ்சாயத்து துணைத் தலைவர் உதயகிருஷ்ணன், அரசு ஒப்பந்ததாரர் கரையாளனூர் சண்முகவேல், ஆலங்குளம் பேரூர் காங்கிரஸ் தலைவர் தங்கசெல்வம், மகிளா காங்கிரஸ் மாநில இணைச் செயலாளர் புஷ்பவள்ளி, தேவி டெய்லர் முருகன், மகிளா மாவட்ட காங்கிரஸ் தலைவர் பூமாதேவி, ஐடி விங் வேல்ராஜ், முத்துக்குமார், டாக்டர் விஜய் ஈஸ்வரன், டாக்டர் முகமது ரபி, கடையநல்லூர் பால் கூட்டுறவு சங்கம் தலைவர் சுரேஷ், தென்காசி மாவட்ட மகிளா காங்கிரஸ் தலைவர் சேர்மக்கணி, துணைத் தலைவர் சண்முக சாந்தா மேனகா, செயலாளர்கள் மனோரமா, ஜெனிபர் நிஷா, பொருளாளர் தெய்வநாயகி, கடையம் வட்டார தலைவி சீதாலட்சுமி, வட்டார தலைவி செல்வம் மாரியம்மாள், நகர தலைவி முத்துலட்சுமி, நெட்டூர் வட்டார தலைவர் லட்சுமி அருணா, கற்பகவல்லி கீதா, மாவட்ட காங்கிரஸ் செயலாளர் தாயார்தோப்பு எம்எஸ் ராமர், மாவட்ட கவுன்சிலர் எஸ்ஆர் சுப்பிரமணியன், ஒன்றிய கவுன்சிலர் ராதாகுமாரி மாரிமுத்து, ஒன்றிய துணைத் தலைவர் முத்துக்குமார் உட்பட தென்காசி மாவட்ட காங்கிரஸ் கட்சி முக்கிய நிர்வாகிகள் பலர் நேரில் சந்தித்து வாழ்த்துக்களை தெரிவித்தனர். தனக்கு பிறந்தநாள் வாழ்த்து தெரிவித்த அனைவருக்கும் பழனி நாடார் எம்எல்ஏ நன்றியை தெரிவித்துள்ளார்.